தலை சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினரான மதிப்புக்குரிய சீதாராம் யெச்சூரி அவர்கள் தலைநகர் சென்னை தமிழ்நாட்டில் ஏற்பட்ட வெள்ள கொடுமை துயரங்களை நேரில் காண வந்து பார்த்துவிட்டு இப்பொழுது நிவாரணப் பொருட்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் கருத்துக்களை இப்பொழுது பத்திரிகையாளர்களிடம் தெரிவிக்கிறார்கள். All the leaders of all the four parties who formed a front in Tamil Nadu were all here for purely humanitarian funds. We think there is no politics involved. This is a natural disaster and this has been an unprecedented disaster. I spent the whole day today going to various parts of Chennai and seeing the degree of surprise and disaster that this community caused. What we are saying is there are lots of complaints that have risen about the release of water from the Cherambalam Zebrabak and whether that was done correctly or not done correctly. All these questions, they must be thoroughly inquired into. All the four parties here have already asked that they should be a sitting judge who should inquire into that process. பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழக மக்களுக்கு தலைநகர் சென்னை மக்களுக்கு உதவுவதற்காக பணிகளில் ஈடுபட்டிருக்கிறோம். இன்று காலை முதல் அனைத்து பகுதிகளையும் நான் வந்து பார்த்தேன். ஆனால் நாடாளுமன்றத்தில் இது பற்றி நான் கேள்வி எழுப்பிய போது தமிழகத்துக்கு தேவையான உதவிகளை செய்வோம் என்று மத்திய அரசு கூறியது. ஆனால் இங்கே வந்து பார்த்த பொழுது அது பெயரளவுக்கு கூட சொல்லுகின்ற விதத்தில் மத்திய அரசிலே ஒரு உதவி செய்தது என்று பெயருக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு கூட எதுவும் வந்து சேரவில்லை. மிகவும் குறிப்பாக செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்ட அந்த பிரச்சனை தான் இவ்வளவு பெரிய அழிவுக்கு காரணம் என்ற குற்றச்சாட்டை எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்களும் மற்றவர்களும் வைத்திருக்கிற நிலையில் அந்த உண்மையை என்ன நடந்தது என்பதை கண்டறிய ஒரு சென்னை தற்போது பதவியில் உள்ள ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியை கொண்டு நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். அதுபோல இந்த பேரிடர் ஏற்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் தன்னார்வ அமைப்புகள் எல்லோரும் வந்து உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு ஒருங்கிணைப்பாக மத்திய அரசோ மாநில அரசோ தன்னுடைய கடமையை செய்யவில்லை என்றுதான் நான் கருதுகிறேன். Thank you.